அரண்மனைக்கு சென்று அண்ணனையும் தங்கியும் சந்தித்து வருவதற்கு இவ்வளவு காலதாமதமா அவர் வருவார் என்று வழிமொழி வைத்து தாக்கு கொண்டிருந்தேன். சின்ன வயசுல பாத்துக்க இன்னும் பேருக்குமா பாரு மாட்டாங்களா? ஆமா ஆமா, அனைத்து படிப்பும் வெகு சிரமம் முடிச்சு அண்ணி, எந்த ஒரு குறையும் இல்ல அண்ணி. ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கிறப்ப? ரொம்ப பசியுது அண்ணி. இந்த அண்ணனுக்கு நீ பசியில சொல்லலாமா? என்ன உங்களுக்காக உண்மையில சொல்றேன் நீ அறுசுவையான உணவு, சத்தியமா சொல்றேன். இது போல சாப்பாடு இதுவரை சாப்பிட்டதே கிடையாது அண்ணி. நான் வெளிநாட்டுல ஓடுற சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. அப்படியே என் நாக்கு மீண்டு உயிர் வந்ததுன்னா அதுவா நீ செஞ்சு வச்சு சாப்பாடு எல்லாம் சாப்பிடறதான் இந்த நாக்குக்கே உயிர் வந்தது. சரி அண்ணி, பசியில வந்தே நீ சாப்பாடு போட்டீங்க அண்ணி. இப்ப எனக்கு தூக்கு வருது அண்ணி. தூக்கு வருதுன்னா ஓட்ட ஓட்டமா ஓடி வந்து அண்ணி மடி மீது தலை வைத்து கண்டு மடி மீதா அண்ணி போது நிறுத்துங்க அண்ணி. நான் சின்ன சிறு குழந்தையா இருந்தேன், அப்ப மடி மீத படுத்த தவறு கிடையாது. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? வளர்ந்து வாலிபனா திருமணம் வயிற்று இருக்கிறேன். இப்ப மடிமேல போட்டு சொல்றீங்க? வேணாம் வேணாம், நான் கீழே பாத்துக்கிறேன். என்னப்பா வயசு ஆகுது உனக்கு? என்னையா? எனக்கு 23 வயசு 7 மாசம் ஆகுது அண்ணி. 23 வயசு 7 மாசம் ஆகுது. 16 நாள் உனக்கு ஒன்னும் 80 வயசு ஆனாலும் அதை சொல்லிடலாம். ஏன்னா சொல்லி கரெக்டா இருக்கும் சொல்றேன். மனசு கஷ்டமாகுது. பற்று ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் அவன் அண்ணி மணிமலை பாத்துக்கிறான். அவங்களோட என்ன இருக்கும் ஏதா இருக்கணும் சந்தேகமா பாப்பாங்க, சந்தேகமா பேசுவாங்க. அதனாலதான் வேணாம் சொல்றேன். அப்படி நம்ம பேசுவாங்க. ஆமா அண்ணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊர் உலகத்தை விட்டுருங்க. ஊர் உலகம் 1000 பேசும், ஊர் உலக குறை சொல்றதுக்குன்னே இருக்குங்க. ஆமா அண்ணி, ஊர் உலக பேசுறது நம்ம காது கொடுத்து கேட்டுன்னு வச்சுக்க, நம்ம குடும்பம் கெட்டு குட்டு சாரா போகும். அதனால என்ன தொட்டு தாலி கட்டப்பதே உன் அண்ணன் என் மீது சந்தேகப்பட்டா, என்ன ஏதாச்சும் கேள்வி கேட்டா அவருக்கு தகுந்த பதிலை அளித்து தவறு கிடையாது. சினிமா தியேட்டர் எப்படி இருக்கணும் தெரியாது. ஆசைப்பட்டு என்னங்க நம்ம அரண்மனை வேலை செய்யறவங்க படம் பார்க்க போறாங்க, அத பாக்கிறது எனக்கும் ஆசையா இருக்குது. என் கழுத்துல தாலி கட்டின நாள் முதல்ல
ஏன்னா கோவில் குளத்துக்கு அழிச்சிட்டு போனது கிடையாது. வாங்க முதல் மரியாதை ஆயத்தோறதும் கட்ட கட்டுறது படம் போய் பாத்துட்டு வரலாம். படம் பார்த்து போலாம் எங்க அண்ணன் கூப்பிட்டீங்க. அதுக்கு அவர் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறாரு. என்னண்ணா இது வரைக்கும் என்ன சீரு ஒரு வார்த்தை கூட சொல்லாது. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அவரு எந்த மூடுல இருந்தாருன்னே தெரியல. ஏன்னா அப்படியா போட்டாரு அண்ணே உங்களை தவறா பேசுறா என்ன பேசினாரு அடிய மோகனா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் மினுக்கிக்கிற படத்துக்கு போயிட்டா அரண்மனை இருக்கிற வேலையெல்லாம் செத்து போன கோத்தாலடி செய்வா. படம் ஆகுது கிடமாவது அரண்மனை இருக்கிற வேலையை போய் மூடிக்கணும் செய்யணுட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரா அண்ணி? அப்படின்னா எங்க அண்ணன் காட்டல வெளிநாட்டுல கோடி கோடியா பணத்தை கொட்டி என் குழந்தை வெளிநாட்டுல போய் பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்தானா அரண்மனைக்கு பெருமை, உங்க ஒன்னங்காரனுக்கு பெருமை, அண்ணியாகப்பட்ட எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வரேன்னு சொன்னா நாங்க வெளிநாட்டுல போய் சினிமா தியேட்டர் போய் பொறிக்கணுட்டு வந்தேன்னு சொல்றிய. நானா இருக்க வச்சு உன்ன சும்மா விடுறேன். இது மட்டும் ஒன்னங்க அது கெட்டிச்சிய தோலை ஒரு சுப்பு கண்ட போட்டுருவோம். கொடுங்க படம் பார்த்துன்னு தான் சொன்னேன். சினிமா தியேட்டர் பார்த்து சொன்னா இதுல பாத்து அண்ணி அயல்நாட்டுல சினிமா தியேட்டர் எந்த பக்கம் எதுவும் தெரியாது அண்ணி. அந்த படத்தை நான் செல்லு பார்த்தேன். ஒரு ரூபா வாடா ரெண்டு ரூபா வாடா 85,000 கொடுத்து ஐபோன் வாங்கி கொடுத்த ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நீ செல்லுல படம் பாத்துக்கிறேன்னு சொல்ற நியாயம் அதெல்லாம் தகுமா அண்ணே? ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும் வாங்கி கொடுத்தீங்க 85,000 கொடுத்து எங்க அண்ணன் சண்டை போட்டு வாங்கி கொடுத்தீங்க. அதாவது ஆன்லைன் கிளாஸ்ல முடிச்சுட்டு அந்த படத்தை எப்ப பார்த்து தெரியுமா? நைட்ல 10 மணி பயப்படுறீங்க? 10 மணி தான் பார்த்தேன். அதுவே பயப்படுறா? 10 மணிக்கு படம் பார்த்தியா? ஆமா 10 மணி தான் பார்த்தேன் நைட்ல. 10 மணிக்கு என்ன படம் போடுறேன்? சிரிக்குது பார்த்தா லைன்ல தான் இருக்கிற போல இருக்குது. அப்ப பார்த்தாலும் ஐயா ஐயா